ஜெபம்டிவினியர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேலையில நிச்சயமா கத்துடைய வார்த்தைக்காக நீங்க காத்திருப்பீங்க. நீங்க எந்த வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், குடும்பத்துல எந்த விதமான கட்டத்துக்கு இந்த நாளை நீங்க நகர்ந்து போக நினைக்கும் போது கத்தர் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆலோசனை வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. நிறைய எதிர்பார்ப்போடு நிறைய உதவிகள் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருப்போம். அப்படி நிறைய பேருடைய உதவிக்காக நீங்க காத்திருக்கிறவங்களா நீங்க இருந்தா ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம், கர்த்தர் உங்களுக்கான உதவிகளை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சா இந்த நாள்ல அதுக்கான வார்த்தையை தான் கர்த்தர் உங்களோடு பேச போறாரு. நீங்க எல்லாரும் உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சொல்ல போறீங்க, கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்க இருந்து வரும், கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா! எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எஸ், இந்த வார்த்தையை எப்போ உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்றீங்களோ, அப்போ மனுஷனுடைய ஒத்தாசை, நீங்க எதிர்பார்க்க எந்த ஒரு மனுஷனுடைய ஒத்தாசையும் இல்லாம தேவனிடத்திலிருந்து ஒரு முழுமையான ஒத்தாசையை கற்றுக் கொடுப்பார். அவர் செய்யற அந்த உதவி பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. மனுஷன் செய்யற ஒத்தாசைக்கும் கடவுள் செய்யற ஒத்தாசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மனுஷன், இவனுக்கு நம்ம உதவி செஞ்சா இவன் அன்னைக்கு நாளைக்கு வேற ஏதாவது ஒரு உதவியை நம்ம செய்வா அப்படின்ற ஒரு விஷயத்தை எண்ணி உதவி செய்வான். ஆனா தேவன் ஒரு உதவி செய்யறாரு அப்படின்னா அது அவருக்காக உதவியா செய்ய மாட்டாரு. என் மகன் நல்லா இருக்கட்டும், என் மகள் நல்லா இருக்கட்டும், என்னை நம்புகிற இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்மளுடைய நன்மைக்காக உதவி செய்கிறவர் ஆண்டவர். அவங்களுடைய நன்மைக்காக உதவி செய்யறவங்க மனுஷங்க. இந்த நாள்ல கர்த்தருடைய உதவி தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த அடையாளப்பூர்வமான வார்த்தையை தான் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து ஆமீன் சொல்றீங்களே, விசுவாசிக்கிறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து இதே விசுவாசத்தோடு நாளை தோங்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மனுஷனுடைய கையில உத்தாசையை வாங்கி, அவனுடைய கையில உதவிகளை வாங்கி நாங்கள் நிறைய காரியங்களை வெக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. அது முழுமையான உதவியா இல்லாம நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா இந்த நாளில் உள்ளத்து நாளத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உத்தாசை வரும், கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு உத்தாசை வரும். சங்கீதக்காரன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துகிறார். ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமா விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு மனிதர்களுடைய உதவியை பார்க்காம தேவனுடைய உதவியை பார்க்க போறீங்க. வாட்ஸ்அப் ப்ராமிஸ் பிரேயரோட இணைந்து ஜெபிக்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் ஜெபம் டிவி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.